சாரா கிரியேஷன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, சிவகங்கை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான புத்தக திருவிழா நிகழ்ச்சியில் தான் இருக்கோம். நம்ம கடந்த ரெண்டு நாட்களாக பார்க்க இருக்கோம் வீடியோவை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் சதீஷ் பாபு. சொல்ல மறந்துட்டேன், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சிவகங்கை கிளையில் அரசு போக்குவரத்து கழக காரைக்குடி மண்டலத்தில் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியராக இந்த சிவகங்கை கிளையில் பணிபுரிந்தேன். 15/4/22 இருந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகங்கை மாவட்டத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரிலும் 15 இந்த புத்தக கண்காட்சிக்கு வரும் அனைவரையும் வருகிறவர்களை வரவேற்று இந்த புத்தக கண்காட்சிக்கு வரும் அனைத்து பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் விபத்தில்லாமல் நமது மாநிலத்திலும் நமது மாவட்டத்திலும் எப்படி இருப்பது, விபத்தை எப்படி குறைப்பது என்பதற்காக இந்த நமது சிவகங்கை கிளையிலிருந்து காரைக்குடி கோட்டத்திலிருந்து இந்த ஒரு விழிப்புணர்ச்சி வாகனத்தை இங்கு கொண்டு வந்து அனைவரும் பார்க்கும் விதத்தில் வைத்துள்ளோம். அதை அனைவரும் பயன்படுத்தி நமது மாநிலமும் நமது மாவட்டமும் விபத்தில்லாத ஒரு மாநிலமாகவும் மாவட்டமாகவும் வருவதற்கு வர வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமை. எங்களுடைய பள்ளி சிவகங்கை மாவட்டம் கானடுகாத்தான் எம்சிடிஎம் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து 27 மாணவர்களும் 3 ஆசிரியர்களும் வந்திருக்கோம். இது எங்களுடைய மாணவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு புதிய அனுபவம். ஒரு மிகச்சிறப்பான நாளாக இதை நாங்கள் கருதுகிறோம். இந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்த தமிழக அரசிற்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் எங்களுக்கு அனுமதி கொடுத்த எங்களுடைய பள்ளி நிர்வாகத்திற்கும் தலைமை ஆசிரியருக்கும் முதலில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு மாணவர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு வித்தியாசமான அனுபவம். இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து ஒரு அரிய பொக்கிஷங்கள். அதுவும் இந்த நாளில் நாங்கள் வந்தது ரொம்ப சிறப்பாக நினைக்கிறோம். ஏன்னா இன்று உலக புத்தக தினம். இந்த உலக புத்தக தினத்தன்று வந்து புத்தகங்களை வாங்கிய எங்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அந்த புத்தக கண்காட்சியோட மிகவும் ஒரு சிறப்பானது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கீழடி தொல்லியல் அகழாய்வு பற்றிய செய்திகள். அதாவது கீழடிக்கு நேரில் போகிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லைனாலும் இந்த புத்தக கண்காட்சி மூலம் இதை ஏற்பாடு செய்து கொடுத்ததற்கு முதற்கன் எங்களுடைய நன்றி. இது வந்து எங்களுக்கு மாணவர்களுக்கு தங்களினுடைய பாட சம்பந்தமான செய்திகளை வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அரிய பொக்கிஷமாய் அமைந்தது. நன்றி. வணக்கம். சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் நான் ஊராட்சி செயலராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என் பேர் மணிகண்டன், சொந்த ஊர் கீழப்பங்குடி. சிவகங்கை மாவட்டத்தில் மதிப்பிற்குரிய ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் பெரும் முயற்சி எடுத்து இந்த புத்தக திருவிழா என்னும் பெரிய ஒரு திருவிழாவை வந்து நடத்தி கொண்டிருக்கிறாரு. இதில் வந்து பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அனைவரும் பங்கு பெறுமாறு வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியில் பார்த்திங்கன்னா அனைத்து வகையான புத்தகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100,000+ மேலான புத்தகங்கள், 100+ மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு ரொம்ப சிறப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு. இங்கே தான் நான் அந்த புத்தகம்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். கடைசியாக என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, புத்தகம் வந்து சொல்லுதான், அதாவது என்னை தலை குனிந்து பார், உன்னை தலை நிமிர நடக்க வைக்கிறேன், இப்படிக்கு புத்தகம் என்பது போல் நம்ம புத்தகத்தை வாங்கி வாசிப்பு திறமையை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொண்டு புத்தக திருவிழாவிற்கு அனைவரும் வந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர் என்னோட பாலு இருக்கார், அவரும் ஒரு ஊராட்சி செயலர் தான், அவர் அடுத்து உங்கள்கிட்ட உரையாடுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் வாணியங்குடி ஊராட்சி செயலராக பணியாற்றி வருகிறேன். தற்போது சிவகங்கை என்ற ஒரு மாவட்டத்தில் முதல் முறையாக புத்தக திருவிழா நடைபெறுவதற்கு 100% ஒத்துழைப்போடு மாவட்ட ஆட்சியரின் அறிவுரையின்படி நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவிற்கு மக்களாலே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இந்த புத்தக திருவிழாவை நடத்திய மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எனது சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த புத்தக திருவிழாவில் அனைத்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களும் பயன்பெறும் வகையில் அனைத்து புத்தகங்களையும் சிறப்பாக இங்கே 100 ஸ்டாலுகளுக்கு மேலாக வைத்து சிறப்புற செய்ததும் மற்றும் கீழடி அகழாய்வு பற்றி விரிவான ஒரு அருங்காட்சியகத்தையும் தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியருக்கு சிவகங்கை மாவட்ட மக்களின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
வணக்கம். என் பேர் பிரபாகரன். நான் வந்து பக்கத்தில் ஊர் மாங்குடியன் என் ஊர். நான் இப்போ இங்கே சிவகங்கை கலெக்டரேட்டில் இபியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏடிஎம் அசிஸ்டண்டாக இருக்கேன். இப்போ நம்ம மாவட்டத்தில் வந்து புத்தக திருவிழா தொடங்கியிருக்காங்க. இந்த புத்தக திருவிழா வந்து தொடங்கினதுலேருந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இதை ஏற்படுத்தி தந்திருக்க நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் இந்த புத்தக திருவிழா வந்து யாரும் ஏற்பாடு பண்ணலை. அவருடைய பெரிய முயற்சியால் இப்போ நம்ம மாவட்டத்தில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு அவருக்கு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்தக திருவிழாவில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான புத்தகங்களும் கிடைக்குது. நான் விருப்பப்பட்டு படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று நாவல் நான் அதிகமாக விருப்பப்பட்டு படிப்பேன். வரலாற்று நாவல் பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன், கங்காபுரி காவலன், தென்பாண்டி சீமை, மணிப்பல்லவம், இது போன்ற புத்தகங்கள். அப்புறம் இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள் நிறையா இருக்குது. பாரதிதாசன் கவிதைகள், பெருமாள் முருகன் எழுதிய குலமாதாரி. பெருமாள் முருகன் வந்து ஒரு நல்ல ஆத்தர். அவர் எழுதின புத்தகங்களை சிறந்த புத்தகம் சொல்லி அவராக சொன்ன புத்தகம் தான் குலமாதாரி. அந்த புத்தகம் நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், நான் விரும்பி படிக்கக்கூடிய காவியம், அந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். அது போகிற ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். அவரே சொல்லியிருக்காரு, நான் எழுதின புத்தகத்தில் மிகச்சிறந்த புத்தகம் வந்து ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். திங்கட்கிழமை நிறைவடையுது புத்தக திருவிழா. அதனால் எல்லா மக்களும் வந்து புத்தகங்களை வாங்கி பயனடையும்படி கேட்டுக்கிறேன் நான். நன்றி. என் பேர் வந்து பிரஜித்ரா. நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பரிபூர்ணா ஸ்கூலில். என் பேர் டிஜித்ரா. நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி கீழப்பொங்குடியில் படிக்கிறேன். இங்கே வந்து நான் மன்னார் மேல்நிலை பள்ளிக்கு வந்தேன். இங்கே வந்து புத்தக திருவிழா நடந்தது. இங்கே வந்து நிறையா புத்தகம்லாம் நான் வாங்கினேன். இங்கே எல்லா புத்தகமும் நல்லா இருந்துச்சு. இதை அமைச்சு கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நன்றி. இதை இந்த புத்தக திருவிழாவை வந்து இன்னும் தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் நடத்தினா நல்லாயிருக்கும். இங்கே வந்து நாங்கள் கீழடி அகலாய்வு வந்து பார்த்தோம். இங்கே வந்து நிறையா பொருட்கள்லாம் இருக்குது. அந்த பண்டைய காலத்து பொருட்களெல்லாம் இங்கே நிறையா இருக்குது. அதை பார்த்தோன்னா கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு. விலங்குகளோட கொம்பு, அதை வந்து பார்த்து ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ சிவகங்கை மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறோம். இங்கே வந்து கீழடிக்கு போக முடியாத காரணத்தினால இங்கே வந்து பார்க்குறதுக்கு ஒரு புதுசாக இருக்குது. நன்றி. இந்த நிகழ்ச்சி சாரா கிரியேஷன் அவர்களுக்கு மேம்பெரும் வளர நன்றி வாழ்த்துக்கள். வந்துட்டு 10, 9, 8 குழந்தைகள் சம்மந்தமான என்ன பிரச்சனை இருந்தாலும், அதாவது 0 to 18 வயசுக்குள்ள குழந்தைகள் ஆண் பெண் இருவருக்குமே இது வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க தனியாக. எந்த பிரச்சனை இருந்தாலும், பாலியல் தொந்தரவு இல்லை, ஸ்கூலில் பிரச்சனை இல்லை, அப்பா அம்மா வீட்டில் பிரச்சனை ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னா கூட இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன உதவினாலும் குழந்தைகளுக்கு சொல்லி செஞ்சு கொடுப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பெண்களுக்கான உதவியர் 1-8-1 மகளிர் உதவியர். இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் குடும்ப சம்மந்தமாக பிரச்சனை, வன்முறையால் பாதிக்கப்படுறாங்க, பாலியல் தொந்தரவு ஏற்படுது அப்படின்னா கூட இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சியாக உங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க, சரிங்களா? எல்லாமே இந்த நம்பர்ல எல்லாமே. ஓகே, அவருக்கு வணக்கம். ஸோ வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலம் சிவகங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில் நம்மளுடைய ஸ்டாலானது நிறுவப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா நம்மளோட மகளிர் சுயுதவி குழுக்களாக தயாரிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ அதை விற்பனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா மகளிரால் சேமிக்கப்பட்டுள்ள நாட்டு காய்கறி விதைகள், மரக்கன்றுகள் மற்றும் பாரம்பரிய நெல் ரகங்களோட அரிசி வகைகளோட வகைகள், ஸோ கருவேப்பிள்ளை, நாவல், அத்தி, ஸோ தென்னங்கண்டு, ஸோ அதெல்லாமே நாட்டு மரங்களை இங்கே காட்சிப்படுத்தியுள்ளோம். ஸோ அதை மக்கள் நல்லா ஆர்வமாக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதை மேற்கொண்டும் மண்பாண்டங்கள் மற்றும் சணல் பை ஆகிய பொருட்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா இப்போது நம்மளோட திட்டத்தின் மூலமாக மகளிர் குழுக்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். வாழைநார்கள் மூலம் வந்து இந்த பைகள் எப்படி தயாரிக்கிறன்ற பயிற்சி அளித்து அவங்க மூலமாக உற்பத்தி பண்ணப்பட்ட பைகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ லேடிஸ் ஹேண்ட்பேக்லேருந்து, ஸோ காலேஜ் பேக்ஸு, ஸோ அதுபடி சின்ன பென்சில் பாக்ஸு, ஸோ பேஸ்கெட்ஸு, ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள் கொஞ்சம் இங்கே வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மகளிர் குழு மூலமாக தயாரிக்கப்பட்ட நாயில்ஸு, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ. சரி நேர்களே, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த புத்தக திருவிழா வந்து இன்னும் ஒரு நாள் மட்டும்தான், அதாவது 25/4/2022 வர மட்டும்தான் நடைபெறும். இந்த புத்தக திருவிழாவில் வந்து பயனடையாதவங்க கண்டிப்பாக பயனடைங்கன்னு உங்கள் சாரா கிரியேஷன் சார்பாக
உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சாரா கிரியேஷன் சார்பாக சதீஷ் பாபு, நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.